ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விசிஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எக் ஐஸ் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் பழைய சாதம் எடுத்திருக்கேன். எக் ஐஸ் பிரியாணினோன்னு என்ன நினச்சிடாதீங்க, பழைய சோத்தில் வந்து நான் முட்டைச்சோறு செய்ய போகிறேன். அதுக்கு வந்து மூணு முட்டை எடுத்திருக்கேன், பழைய சாதமும் எடுத்திருக்கேன். இப்போ வந்து பழைய சாதத்தில் பதம் நல்லா புளிஞ்சு எடுத்துக்கிடலாம், தண்ணியே இல்லாமல் நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க. இது வந்து பழைய சாதத்தில் செஞ்ச மாதிரியே இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா புளிஞ்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ நல்லா புளிஞ்சு எடுத்துக்கிட்டேன், தண்ணியே இல்லாமல் நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம முட்டை சோறு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். நல்லா ஹீட் ஆகணுன்னே நம்ம வந்து எண்ணெயை ஆட் பண்ணிடலாம். நல்லா ஹீட் ஆகிட்டு இப்போ வந்து எண்ணெயை ஆட் பண்ணிக்கிடுதேன். ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஹீட் ஆன உடனே நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கிடலாம். நல்லா ஹீட் ஆகிட்டு இப்போ கடுகு ஆட் பண்ணுதேன். நல்லா பொரிஞ்சிடுச்சு. அதுக்கு வந்து நாலு வத்தல் வந்து நான் பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன், அதை உள்ளே ஆட் பண்ணிக்கிடுதேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இதோட ஒரு 25 சின்ன வெங்காயத்தை நம்ம வெட்டி வச்சுருக்கேன் பொடிசாக, அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிடுதேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லாட்டாலும் பல்லாரி கூட உள்ளே ஆட் பண்ணிக்கிடலாம், நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி, செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ கால் டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிடுதேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இது வந்து லஞ்சு கூட இது செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட நான் வந்து மூணு முட்டையை உள்ள ஆட் பண்ணிக்கிடுதேன். உங்களுக்கு அதிகமாக வேணாலும் கூட ஆட் பண்ணிக்கிடலாம். மூணையும் உடச்சி ஊற்றிட்டு இதுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிக்கிடலாம். மூணையும் உடச்சி ஊற்றியாச்சு. இதுக்கு தேவையான அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிடுதேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கிட்டேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நான் அரை டீஸ்பூன் போல் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இதோட நம்ம வந்து நம்ம புளிஞ்சு வச்சுருக்க பழைய சாதத்தை உள்ளே ஆட் பண்ணிக்கிடுவோம். பழைய சாதத்தை உள்ளே ஆட் பண்ணிக்கிடுதேன். நல்லா நம்ம முட்டையை நல்லா இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். பழைய சாதத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம முட்டைக்கு ஏற்கனவே உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பழைய சாதம் போட்டிருக்கிறதுனால அதோட அதுக்கும் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிடலாம், ஒரு அரை டீஸ்பூன் போல். மொத்தம் வந்து நான் ஒரு டீஸ்பூன் உள்ள உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் சாதத்தோட. இதை வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு எடுத்துக்கிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். மூடி வச்சு 10 நிமிஷம் ஆகிட்டு இப்போ எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ லாஸ்ட்டில் வந்து நம்ம வந்து மல்லி இலை தூவி நம்ம இறக்கிடலாம். சுவையான எக் ஐஸ் பிரியாணி ரெடி ஆகிட்டு சாப்பிட்றதுக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற மச்ச வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்து ஒரு நல்ல டிஷனை நாங்கள் சந்திக்கிறேன். Thanks for watching this video. Thank you.